அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடம், அதில் அலகு 9 அப்படிங்கிற பாடத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம். அந்த பாடத்தினுடைய பெயர் வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. இந்த பாடத்தில் கேட்கப்பட்டுள்ள மதிப்பீடு பகுதியில் உள்ள கேள்விகளுக்கு நாம் இந்த பதில்களை வந்து இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நாம் பாடத்துக்குள்ளே போகலாம். இதில் கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு, இதை படிச்சுக்கோங்க. இப்போ மதிப்பீடு அப்படிங்கிற பகுதிக்கு போயிடுவோம். மதிப்பீடு பகுதியில் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிற பகுதி. இதில் உள்ள முதல் கேள்வி, வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம். இப்போ நம்ம சரியானதை தேர்ந்தெடுக்கணும்னா 4 வாய்ப்பு கொடுத்துருக்க, 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு நாம் தேர்ந்தெடுக்கணும். அதில் முதல்ல ஆ தாமிரம், ஆ பாதரசம், இ வெள்ளி, இ தங்கம். இந்த 4 கொடுத்துருக்கு. இப்போ வெப்பநிலை மானிகளில் எதை நாம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பகுதி, பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பகுதியை வந்து நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கிறேன். அங்கே வந்து இந்த சிவப்பு கோடிட்ட இடத்துல பாதசரம்னு காமிச்சிருக்கு பாருங்க, அது ஒரு தவறு. அது பாதரசம்னு வரணும், எழுத்து மாறி இருக்குது புத்தகத்தில். இங்கே தான் வந்து நமக்கு இந்த கேள்விக்கான பதில் வந்து அந்த பாடப்புத்தகத்தில் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. அதை படிக்கிறேன். அதிக அடர்த்தி கொண்டுள்ளதாலும் வெவ்வேறு வெப்பநிலையில் சீராக விரிவடையும் தன்மையை பெற்றிருப்பதாலும் வெப்பநிலை மானிகள் மற்றும் காற்றழுத்த மானிகளில் பாத ரசம் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே நம்மளுக்கு கேள்வி என்ன, வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் அதுதான் பாதரசம். தாமரம்ங்கிறது திரவ உலோகம் கிடையாது, வெள்ளி அப்படி அதே போல் கிடையாது, தங்கமும் இது இந்த மூணும் வந்து திண்ம உலோகம், திரவ உலோகம் இல்லை. ஆனால் பாதரசம் வந்து திரவ உலோகம். அதுவும் இல்லாமல் அதுக்கு சூடு ஏறும்போது, ஒரு சூடு ஏறும்போது ஒரு சீராக ஒரே மாதிரி வந்து அது விரிவடைஞ்சிக்கிட்டே போகும் பாதரசம். அதனால தான் நாம் அந்த வெப்பநிலை மானிகளில் தெர்மாமீட்டர் அப்படின்னு, இப்போ நம்ம உடம்புல உள்ள வெப்பநிலையை கணிக்கணும் அப்படின்னா தெர்மாமீட்டர் வச்சு தான் பார்க்குறோம். அப்போ அந்த உஷ்ணம் வந்து ஒரே சீராக அந்த உலோகத்தில் பரவுவதனால அது அப்படியே அந்த கோடு மாதிரி அப்படி உயர்ந்துக்கிட்டே போகிறத வந்து நாம் பாதரசத்தை பார்க்க முடியும். அதுதான் வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம். இரண்டாவது கேள்வி, ரசவாதிகள் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்திய படக்குறியீடு. அதில் ஆ நேராக இருக்கக்கூடிய முக்கோணம், ஆ தலைகீழ் முக்கோணம், இடையில் ஒரு கோடு இருக்கு, இ தலைகீழ் முக்கோணம், இ நேரான முக்கோணம், இடையில் ஒரு கோடு. அப்போ இந்த 3-4 எதுன்னு பார்க்கறதுக்கு நாம் பாடப்புத்தகத்துக்கு போகிறோம். அந்த பாடப்புத்தகத்தில் இந்த 4 குறியீடுகள் கொடுத்துருக்கு. அதில் நீருக்கு ரசவாதிகள் குறியீடுன்னு தலைகீழ் முக்கோணத்தை தான் கொடுத்துருக்கு. இதை நான் இங்கே வட்டமிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 4 இந்த தலைகீழ் முக்கோணம் தான் அதுக்கு சரியான குறியீடு. அப்போ நாம் இந்த கேள்வியில் இந்த 4 பொருத்தி பார்க்கும்போது இந்த இ அப்படிங்கிற இடத்துல வரக்கூடிய நடுவில் கோடு இல்லாமல் வரக்கூடிய குறியீடு தான் ரசவாதிகள் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்திய படக்குறியீடு. 3வது கேள்வி, எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயர்களிலிருந்து பெறப்படவில்லை. இதுக்கு ஆ புளுட்டோனியம், ஆ நெப்டூனியம், இ யுரேனியம், இ பாதரசம். இப்போ இந்த பட்டியல் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த பட்டியலில் நீங்கள் வலப்பக்கத்தில் பார்த்துக்கிட்டே வாங்க. 1 நாடு, கண்டம், அறிவியல் அறிஞர், கிரேக்க மொழியில் ஊதாவை குறிக்கும் சொல், புராண கதாபாத்திரம், கோல் 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 அப்படின்னு வரிசையாக வலப்பக்கத்தில் உங்களுக்கு தெரியும். அதில் கீழே உள்ள 3
புளுட்டோனியம் நெப்டூனியம் யுரேனியம் நம்மளுக்கு இந்த கேள்வியில கேட்டிருக்கிறாங்க. அதுதான் மூணும் வந்து கோல்ல இருந்து பெறப்பட்ட பெயர்கள். ஆனா இந்த பாதரசம் அப்படிங்கிறது பாருங்க, புராண கதாபாத்திரத்திலிருந்து பெறப்பட்ட பெயர் அது. இப்போ இந்த கட்டத்துல நல்லா தெரியுது இல்லையா, நாலு கேள்வி நாலு இது கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த நாலுமே இந்த இடத்துல காமிக்கப்பட்டிருக்கு, புளுட்டோனியம் நெப்டூனியம் யுரோனியம் பாதரசம். அந்த மூன்று புளுட்டோனியம் நெப்டூனியம் யுரேனியம் மட்டும் கோல்லேருந்து பெறப்பட்டது. இந்த பாதரசம் புராண கதாபாத்திரம். அதனால மூன்றாவது கேள்விக்கு பதில் இ பாதரசம். நான்காவது கேள்வி, பாதரசத்தின் குறியீடு ஏ. ஆ ஏஜி, ஆ ஹெச்ஜி, இ ஏயு, இ பிபி. இந்த நாளில் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இந்த பட்டியலை பார்க்குறோம். இந்த பட்டியலில் பாதரசம் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதில் குறியீடு என்ன போட்டிருக்கு, ஹெச்ஜி கொடுத்துருக்கு. அப்போ இந்த நாளில் நாம் ஹெச்ஜிங்கிறது ஈஸியாக செலக்ட் பண்ணலாம் இல்லையா, அதனால் பாதரசத்தின் குறியீடு ஹெச்ஜி. அஞ்சாவது, கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது? ஆ நைட்ரஜன், ஆ ஆக்சிஜன், இ குளோரின், இ கார்பன். இது பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பகுதியை காமிச்சிருக்கேன், இதை படிக்கிறேன். அலோகங்கள் கம்பியாக மாறும் தன்மை அற்றவை, கார்பன் இழைகள் கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ளன. அதாவது அலோகங்களுக்கு அந்த தன்மை கிடையாது, கம்பியாக நீளக்கூடிய தன்மை கிடையாது. இதில் விதிவிலக்கா, கார்பன் இழைகள் மட்டும் கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ளன. அப்போ இந்த நாளில் நைட்ரஜன்ன்றது ஒரு வாயு, ஆக்சிஜன் வாயு, குளோரின் ஒரு திண்மம், கார்பன் ஒரு திண்மம். இது ரெண்டுத்தில் எது வந்து அலோகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் தான் வந்து கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ளது. அடுத்தது, உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது? ஆ கம்பியாக நீளும் பண்பு, தகடாக விரியும் பண்பு, ஈ தகடாக விரியும் பண்பு, பளபளப்பு தன்மை. இங்க ஆவும் ஈயும் ஒரே பதில் கொடுத்துருக்குறாங்க, அது தவறு. அதுல ஒன்று வந்து மாறி இருக்கணும், தகடாக மாறும் பண்பு அப்படின்னு வந்துட்டு ஈ தகடாக விரியும் பண்பு அப்படின்னு வித்தியாசம் வரணும். அங்க தவறா புத்தகத்துல கொடுத்துருக்கு, ஆவும் ஈயும் ஒரே பதிலா கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம வந்து மாத்திக்குவோம். அதை பாருங்க, ஆவுக்கு வந்து தகடாக மாறும் பண்பு, ஈக்கு தகடாக விரியும் பண்புன்னு வச்சு இதில் நாம் தேடி பார்த்தோம்னா புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பகுதி இது. உலோகங்களை சுத்தியால் அடித்து மிகவும் மெலிதான தகடாக மாற்றிவிடலாம். உலோகங்களின் இப்பண்பு தகடாக மாறும் பண்பு என அழைக்கப்படுகிறது. இப்பண்பின் காரணமாகவே அலுமினியம் தகடாக மாற்றப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நமக்கு உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எதுன்னா தகடாக மாறும் பண்பு தான், அந்த பண்பு தான் அதை தகடாக மாற்றக்கூடிய பண்பாக இருக்கு அப்படிங்கிறத நாம் தேர்ந்தெடுக்கணும். ஏழு, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் ஆ கார்பன், ஆ ஆக்சிஜன், இ அலுமினியம், இ சல்ஃபர். இந்த நாளில் இது அலோகங்கள் பொதுவாக மின்சாரத்தை அரிதாக கடத்துகின்றன, கார்பனின் ஒரு வடிவமாகிய கிராஃபைட் மட்டுமே மின்சாரத்தை கடத்தும். அப்போ பதில் என்ன, கார்பன். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன். அடுத்ததான் எட்டு, கரிக்கோலின் அதாவது பென்சில், நாம் எழுதக்கூடிய பென்சில், இந்த பென்சில் நடுத்தண்டில் இருப்பது எது? ஆ கிராஃபைட், ஆ வைரம், இ அலுமினியம், இ கந்தகம். இதுக்கு என்ன பதில், பாடப்புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கு, கரிக்கோலின் நடுத்தண்டில் கிராஃபைட் பயன்படுத்தப்படுகிறதுன்னு பாடத்தில் வருது. அப்போ சரியான பதில், கரிக்கோலின் நடுத்தண்டில் இருப்பது கிராஃபைட். ஆ அதுதான் சரியான பதில். இந்த ஒன்பதாவது, மூலக்கூறுகளின் அமைப்பை கொண்டு பின்வரும் பொருள்களில் இயற்பியல் நிலைகளை அடையாளம் காண்க. மொத்தம் மூணு படம் கொடுத்துருக்குறாங்க, ஏ பிசி. இந்த ஏல வந்து அந்த வட்ட வட்டமாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூலக்கூறுகள் வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்கு. பியில் வந்து நெருக்கமாக இருக்குது, சீலையும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று, ஆனால் அடர்த்தி கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. அப்போது
ஏழு அடர்த்தி குறைவா இருக்குன்னா அது வாயுவா இருக்கும், பி திண்மம் அடர்த்தி அதிகமா இருக்குன்னா அது திண்மமா இருக்கும், சி வந்து இங்கொன்னு அங்கொன்னுமா இருந்தாலும் அதனுடைய அடர்த்தி கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதால அது திரவமா இருக்கக்கூடும். அப்போ இந்த ஆஇ உள்ள வாய்ப்புல நமக்கு எது சரியா இருக்கும்னா ஏ வாயு, பி திண்மம், சி திரவம். இதுதான் வந்து சரியான பதிலாக இருக்கும். அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.